Hi, welcome to Keru Foodbasket channel. In this video, we will see how to do the embroidery. In the embroidery, there are French nose stitch, self design. How to make it? Come to the video. If you are subscribed to our channel, subscribe. Click on the bell icon and all enter option. Click on the video. We will get the notifications. This is the red color, raw silk material, 2 meter red. This is the sequence. Cubes வந்து எடுத்துர்க்கேன் இது வந்து பாக்ஸ்ல தான் கிடைக்கும் நான் வந்து red colorக்கு பாத்தீங்கன்னா gray color வந்து match பண்றேன் அது நல்ல silk thread gray colorலயே எடுத்துர்க்கேன் tape pencil marking pencil scale zari thread neckக்கு வந்து chainல stitches கொடுக்க போறோம் அதனால நான் zari thread எடுத்துர்க்கேன் இது வந்து needleல வந்து நம்ம insert பண்ணி thread கோக்கிறதுக்காக இப்போ வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ற needle பாத்தீங்கன்னா number 24 இது வந்து கிளாசிக் மார்க்கர் இது வந்து மார்க்கெட்ல எல்லாம் அவேலபிளா இருக்கு இது ட்ரேசிங் பென்சில் இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப் neck எடுத்துர்க்கேன் ரேண்டமா வந்து டைமண்ட் ஷேப்ல நான் வந்து டிசைன் கொடுக்கறேன் நீங்க ராவா வந்து அப்படியே உங்களுக்கு செல்ஃப் டிசைன் வரைய தெரியும் அப்படினா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா ஒரு கார்ட்போர்ட் இல்லனா நோட்புக் பேப்பர்ல எடுத்து நம்ம என்ன டிசைன் வேணுமோ அத டிரா பண்ணி அது ஸ்டென்சில் மேக் பண்ணி அத வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ஃப்ரீ ஹேண்ட்லயே வந்து டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன் இது ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து 5 டைமண்ட்ஸ் கொடுத்துர்க்கேன் செகண்ட் ரோ பாத்தீங்கன்னா 2 டைமண்ட்க்கு இன் பிட்வீன்ல வந்து டைமண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இதே மாதிரி வந்து 5 லைன்ஸ் வந்து நான் டிசைன் வந்து டிரா பண்ணிருக்கேன் இது neck பாத்தீங்கன்னா 6 இன்ச் நம்ம ஷோல்டர்ல இருந்து நம்ம மெஷர்மென்ட் எடுத்தனா இது வந்து 15 இன்ச் வரைக்கும் இந்த டிசைன் வரும் அதாவது நம்ம வேஸ்ட் வரைக்கும் இந்த டிசைன் இருக்கும் இந்த டைமண்ட் ஷேப்க்கு நடுவுல பாத்தீங்கன்னா நம்பர் 3 ஆன்டி கோல் பீட் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பாக்ஸஸ்லயுமே வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி நீடல்ல silk thread எடுத்துர்க்கேன் இன்னைக்கு silk thread இல்லனா நம்ம கிட்ட ஹேங்கர் எம்ப்ராய்டரிங் thread இருக்கும் அதுலயும் பண்ணலாம் silk threadல பண்ணா கொஞ்சம் போல கிளிட்டரிங்கா இருக்கும் அதுக்காக நான் வந்து silk thread யூஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி 10 strings எடுத்துர்க்கேன் அதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணீங்கன்னா 20 நம்பர்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கீழ இருந்து நீடல மேலே இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல நீடல பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா நீடலுக்கு கீழ த்ரெட் வச்சு இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிக்கணும் மறுபடியும் கீழ நம்ம இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படினா இந்த மாதிரி அழகா ஒரு French knot கிடைச்சிடும் நம்ம எந்த அளவுக்கு வந்து த்ரெட் ஸ்ட்ரிங்ஸ் எடுக்கறோமோ அந்த அளவுக்கு வந்து knots வந்து சின்னதாவும் பெருசாவும் நமக்கு வரும் இந்த மாதிரி எல்லா அந்த knots நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லயே நம்ம முடிச்சாச்சு நான் one more zoom பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி needle கீழ வச்சிட்டு மேல thread வச்சி இந்த மாதிரி rotate பண்ணனும் எங்க இருந்து எடுத்தோமோ அது பக்கத்துலயே வந்து நம்ம insert பண்ணி கீழ எடுத்துட்டோம்னா knots விழுந்துரும் சோ மேல thread நம்ம கீழ வர வரைக்கும் புடிச்சுக்கலாம் அப்பதான் வந்து thread எல்லாம் வந்து கரெக்ட்டா ஈவனா வரும் இல்லனா வந்து knots எல்லாம் விழுந்து uneven ஆயிடும் இந்த மாதிரி எல்லா டிசைனும் வந்து மேக் பண்ணிடலாம் இந்த French knot டிசைன் பாத்தீங்க அப்படினா நிறைய வெரைட்டிஸ் இப்ப வந்து bridal designs இந்த மாதிரி chudidharsக்கு எல்லாத்துக்குமே வந்து டிசைன் மேக் பண்றாங்க பட் வந்து இது ரொம்ப காஸ்டம் கூட ஏன்னா ஒரு ஒரு knotsக்கும் அவ்வளவு டைம் ஆகும் அதனால இது வந்து நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிட்டு நம்மளே வந்து செல்ஃப் டிசைன் மேக் பண்ணிக்கலாம் இன்னும் அப்கமிங் வீடியோல ஆரியில நிறைய டீடைல்ஸ் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன் இப்போ வந்து நம்ம neck வந்து நார்மல் ரவுண்ட் ஷேப் தான் எடுத்துர்க்கேன் இந்த neck உடைய லெந்த் பாத்தீங்கன்னா 6 இன்ச் width வந்து 3 இன்ச் அப்ப ফুল neck பாத்தீங்கன்னா 6 இன்ச் வந்துரும் இன்னும் வரப்போற வீடியோல நம்ம ஸ்டிச்சிங் வீடியோஸ் கூட போடலாம் இன்னும் நம்மளுடைய அபவுட் செக்ஷன்ல படிச்சீங்க அப்படினா நிறைய நம்மளுடைய சேனல்ல என்னென்ன வீடியோ வரும்ன்றது அந்த டீடைல்ஸ் அங்கே இருக்கு இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஹாரி வர்க்குக்கு மெயின் பேஸே பாத்தீங்கன்னா செயின் ஸ்டிட்ச் தான் இத கத்துக்கிட்டாலே ஆல்மோஸ்ட் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்
நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற நீடில் வந்து 24. இது டியூலிப் பிராண்ட். இந்த மாதிரி ரெண்டு லைன் போல் நான் ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுடுறேன். அதுக்கு மேலே நான் வந்து ஹேண்டிக் பீடு வச்சு நம்ம டைமண்ட் ஷேப்பில் கொடுத்து அதே பீடை வச்சு ஒன் மோர் லைன் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்ஸ் சிம்பிள் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் ஓவரால் அவுட்லுக். இந்த டிசைன் வந்து வேஸ்ட் வரைக்கும் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம ஃபுல், அதாவது நம்ம ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாகவும் நம்ம இதே டிசைன் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.